Hi friends, welcome to our channel. நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல எதிர்பாராமல் கிடைத்த ஆறு புதையல்களை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 6 சில்வர் பாஸ். 1941ல எஸ்எஸ் கேசப்பான்ற மிகப்பெரிய சரக்கு கப்பல் யுனைடெட் கிங்டம்க்கு போய்கிட்டு இருக்கும்போது நடுக்கடலையே மூழ்கிடுச்சான். இந்த கப்பல்ல ஏகப்பட்ட விளைவு இந்த பொருட்கள் இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த கப்பலை பல வருஷங்களா தேடி இருக்காங்க. ஆனா கடைசியா 2016ல ஷிப் வீல்ஸ்ன்ற குரூப் ஒரு வழியா இந்த கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கப்பலுக்குள்ள நிறைய தங்க காசுகளும் கூடவே 240 டன் வெள்ளி பார்களும் இருந்திருக்கு. இதுதான் இப்போ வரைக்கும் உலகத்திலேயே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான சில்வர் பார்ஸா. இதுவரைக்கும் இவ்வளவு சில்வர் பார்ஸ் ஒரே இடத்துல கிடைச்சதே இல்லையா. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல பயன்படுத்தின வெள்ளி பாத்திரங்களும் நிறைய விலை உயர்ந்த பொருட்களும் கூட கிடைச்சிருக்கான். நம்பர் 5 70,000 ரோமான் காயின்ஸ். ரிச்சர்ட் மில்ஸும் அவரோட மனைவி ரிச்மேடையும் எல்லாருமே புதையல் தேடுறதுக்கான ராக் ஸ்டார்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் இங்கிலாந்துல 30 வருஷமா ஏகப்பட்ட பழங்கால பொருட்களையும் கோல்டன் காயின்ஸ்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுலயும் 2012ல ஜெஸ்ஸின்ற ஒரு தீவுல ஒரு மிகப்பெரிய புதையல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க கண்டுபிடிச்ச புதையல 70,000 ரோமன் காலத்து காசுகளும் நிறைய பழங்காலத்துல பயன்படுத்த தங்க நகைகளும் இருந்துச்சாம். இந்த காசுகள் எல்லாம் 2000 வருஷம் பழமை வாய்ந்ததாம். அதுலயும் இவங்க கண்டுபிடிச்ச புதையலுக்குள்ள அந்த காலத்துல வாழ்ந்த வித்தியாசமான பூச்சியும் கூட இறந்து போயிருந்துச்சாம். இவங்க கண்டுபிடிச்சதோட மொத்த மதிப்பும் தோராயமா பார்த்தோம்னா 9 மில்லியன்ல இருந்து $18 மில்லியன் வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்திய மதிப்புக்கு 130 கோடிக்கும் அதிகமாம். நம்பர் 4 சன்கின் ட்ரெஷர். புளோரிடால இருக்கிற எரிக் ஸ்மித்ன்றவரோட ஃபேமிலி அவங்களுக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் கடலுக்கு அடியில இருக்கிற குப்பைகளை எல்லாம் கிளீன் பண்ணுவாங்களாம். 2014ல ஒரு நாள் இவங்க ஃபேமிலியோட கடலுக்கு அடியில குப்பைகளை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு பாக்ஸ்குள்ள நிறைய தங்க காசுகளும் தங்க நகைகளும் கிடைச்சிருக்கு. வெளியில வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது 1715ஆம் நூற்றாண்டு சேர்ந்த சன்கின் ட்ரெஷர்னு சொல்லப்படுற புதையல்னு. பல வருஷங்களா எத்தனையோ பேரு ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த புதையலை தேடியும் அவங்க யாருக்குமே இந்த புதையல் கிடைக்கலையாம். ஆனா இவங்க ஃபேமிலியோட நல்ல மனசுக்கு ரொம்ப ஈஸியா அந்த புதையல் கிடைச்சிருக்கு. இவங்க கண்டுபிடிச்ச எல்லா தங்க பொருட்களையும் ஏலத்துல இந்திய மதிப்புக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேல வித்திருக்காங்க. நம்பர் 3 கோல்டு காயின்ஸ். உலகத்துல நிறைய பேர் பல வருஷங்களா புதையல்களையும் பழங்கால பொருட்களையும் தேடுறதே அவங்க வேலையா செஞ்சாலும் கூட அவங்க எல்லாருக்குமே புதையல் கிடைக்கிறது இல்ல. ஆனா யூரோப்பை சேர்ந்த ஆடம் ஸ்டாபிள்ஸும் அவங்களோட வைஃப் லிசா கிரேஸும் 2013ல முதல் முறையார் மெட்டல் டிடெக்டரை வாங்கி ஏதாவது கிடைக்குமான்னு தேட ஆரம்பிச்ச 20வது நிமிஷத்திலேயே 40க்கும் அதிகமான கோல்டு காயின்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கோல்டு காயின்ஸ் எல்லாமே 1700 வருஷம் பழமை வாய்ந்ததாம். அதுலயும் இந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் பல வருஷங்களா வெறும் 17.8 சென்டிமீட்டர் ஆழத்துல தான் இருந்திருக்கு. இந்த மொத்த தங்க காசுகளையும் ஏலத்துல $5 மில்லியன் வித்திருக்காங்க. இந்திய மதிப்புக்கு 37 கோடிக்கும் அதிகமாம். அதுலயும் இந்த புதையல் கிடைச்சத பத்தி ஆடம் ஸ்டாபிள்ஸ் பத்திரிகையாளர்கள் கிட்ட பேட்டி கொடுக்கும் போது சொல்லியிருக்காரு. இவங்க ஷாப்பிங் பண்ண கடையில இவங்க வாங்கின மெட்டல் டிடெக்டர் 50% ஆஃபர்ல வித்ததுனால தான் நான் மெட்டல் டிடெக்டரை வாங்கினேன்னு சொல்லியிருக்காரு. நம்பர் 2 கோல்டன் நகட்ஸ். 1989ல மெக்சிகோல உள்ள சாண்ட்ரான்ற இடத்துல ஃபேரி பாப்பெட்ன்றவர் ரொம்ப சீப்பான மெட்டல் டிடெக்டரை வச்சு சும்மா டைம் பாஸுக்காக ஏதாவது கிடைக்குமான தேடி பார்த்துட்டு இருக்கும் போது இவருக்கு 12 கிலோல தங்க கட்டியே கிடைச்சிருக்கு. இதை பாக்குறதுக்கு கால போற ஷூ மாதிரி இருந்ததால இதுக்கு பூட் ஆஃப் கேரிட்டோஸ்னு பேர் வச்சிருக்காங்க. இது 10 சென்டிமீட்டர் நீளத்திலையும் 18 சென்டிமீட்டர் உயரத்திலையும் இருந்திருக்கு. 2008லயே இந்த தங்க கட்டிய ஏலத்துல $1.5 மில்லியன் வித்திருக்காரு. இதுதான் இப்போ வரைக்கும் உலகத்திலேயே மெட்டல் டிடெக்டரை வச்சு தேடி கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய தங்க கட்டியாம். நம்பர் 1 ஃபயர் ஸ்டோன். 2012ல நியூ மெக்சிகோ சேர்ந்த ஜார்ஜ்ன்ற 13 வயசு பையன் 10 வருஷம் பழமையான எரிக்கல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க தாத்தா பல வருஷங்களா மெட்டல் டிடெக்டரை வச்சு எவ்வளவோ இடங்கள்ல தேடி பார்த்திருக்காரு. ஆனாலும் அவருக்கு எந்த விலை உயர்ந்த பொருட்களும் கிடைக்கலையாம். ஆனா இந்த பையன் அவங்க தாத்தாக்கு தெரியாம விளையாட்டா அந்த மெட்டல் டிடெக்டர் எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் டைம் தேடும் போதே இந்த விலை உயர்ந்த எரிக்கல் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி கோலின்ஸ்ன்ற லேடியோட வைரக்கல் பதிச்ச மோதிரம் கூட திடீர்னு ஒரு நாள் காணாம போயிருச்சான். அவங்களும் எல்லா இடங்கள்ல தேடியும் அந்த வைர மோதிரம் கிடைக்கலையாம். ஒரு நாள் மெட்டல் டிடெக்டரை வச்சு இவங்க கார்டன் ஏரியால அந்த மோதிரம் கிடைக்குமான தேடிட்டு இருக்கும்போது அவங்களோட நாயோட வயிற்றுக்குள்ள ஏதோ இருக்கிற மாதிரி மெட்டல் டிடெக்டர்ல இருந்து சவுண்ட் வந்திருக்கு. உடனே இவங்க நாய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அதோட வயிற்றுக்குள்ளதான் அந்த தொலைஞ்சு போன மோதிரம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நாய்க்கு ஆபரேஷன் பண்ணி அந்த வைர மோதிரத்தையும் வெளியெடுத்துட்டாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.